ಸಹ ನೋ ಭವತು ಸಹ ನೋ ಭುನಕ್ತು ಸಹ ವೀರ್ಯಂಕರವಾವಹೈ ತೇಜಸ್ವಿನಾವಧೀತಮಸ್ತು ಮಾ ವಿದ್ವಿಷಾವಹೈಃ ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿಃ. ಅಕಂಠಂ ಸಚ್ಚಿದಾನಂದಂ ಅವಾಂ ಮನಸ ಗೋಚರಂ ಆತ್ಮಾನಮಖಿಲಾಧಾರಂ ಆಶ್ರಯೇ ಭೀಷ್ಟಸಿದ್ಧಯೇ. இருபத்தி நான்காவது பகுதி, பக்கம் 33. குரு உபதிஷ்ட வேதாந்த வாக்கியேஷோ விஸ்வாசக ஸ்ரத்தா. சென்ற வகுப்பில் ஸ்ரத்தா என்ற பண்பினுடைய விளக்கத்தை ஆரம்பித்தோம். விவேகம், வைராக்கியம் இதை நாம் முடித்து சமாதி ஷட்க சம்பத்தி என்ற மூன்றாவது சாதனையில் உள்ள சமக, தமக, உபரமக, திதிக்ஷா, சமாதானம் இவைகளை பார்த்து முடித்தோம். இப்பொழுது ஸ்ரத்தா. பொதுவாக ஸ்ரத்தா, நம்பிக்கை, விஸ்வாசம் என்பதை மற்ற மனிதர்கள் மீது நாம் வைத்து பழகியுள்ளோம். அந்த அர்த்தத்தை பொதுவாக புரிஞ்சிருக்கோம். நான் உன்னை நம்புறேன், நீ என்ன கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்தில் சற்று வேறான பொருள். இதுவும் நம்பிக்கை தான், ஆனால் யாரிடத்தில்? பிரமாணத்தில் நாம் வைக்கின்ற நம்பிக்கை. பிரமாணம் என்றால் ஞானத்தை கொடுக்கும் கருவி. ஞானத்தை கொடுக்கும் கருவியில் நம்பிக்கை. சென்ற வகுப்பில் பார்த்தோம், இந்த நம்பிக்கையினுடைய அவசியம் எப்பொழுது உருவாகிறது? ஞானத்தை கொடுக்கும் கருவியை பயன்படுத்தி உடனடியாக ஞானம் வந்துவிட்டால் நமக்கு ஸ்ரத்தை என்கின்ற ஒரு சாதனையே அவசியமில்லை. கண் வந்து ஒரு பொருளை பார்க்குது, பொருளை பற்றிய ஞானம் உடனே வந்தாச்சு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்ரத்தையினுடைய தேவை இல்லை. ஆனால் எந்த இடத்துல பிரமாணத்தை பயன்படுத்தி ஞானம் வர்றதுக்கு ஒரு கால தேவை இருக்கோ, உருவாகின்றதோ, அப்பொழுது ஒரு நம்பிக்கை இடையில் தேவை நமக்கு படுகின்றது. சில சமயங்களில் அந்த பிரமாணம் வேறொரு பிரமாணத்திற்கு எதிராக இருக்கும். இப்போ சாஸ்திரம் ஒரு அறிவை நமக்கு சொல்லுது, அந்த அறிவு வந்து நம்முடைய அனுபவத்திற்கு எதிராக இருக்கு. சாஸ்திரம் நம்மைய பார்த்து நீ அழியாதவன் சொல்லுது, நீ வந்து துயரத்தை கடந்தவன் சொல்லுது, நீ வந்து பிரம்மத்துடன் ஒன்றானவன் சொல்லுது. ஆனால் நம்முடைய அனுபவமோ, நான் இறைவனிடமிருந்து வேறுபட்டவன், நான் அழியக்கூடியவன், இப்படி இருக்கு. அப்போ இதில் ஒரு கேப் இருக்கு, சாஸ்திரத்தினுடைய உபதேசத்துக்கும் நம்முடைய அனுபவத்திற்கும். இப்போ இந்த இடத்துல சாஸ்திரத்தினுடைய அறிவை அடையணும் என்றால் இந்த இடைவெளியை நீக்கணும். இந்த நீக்கிறதுக்கு பாதையாக இருக்கிறது ஸ்ரத்தா. ஒரு கால் என்னுடைய அனுபவம்தான் உண்மை, அதுக்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், சாஸ்திரம் சொல்கிறது என்னுடைய அனுபவத்திற்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னான். சில பேர் சாஸ்திரம் மட்டுமல்ல, ஏதோ காரணத்து மீது யார் மீது ஒரு வெறுப்பு வந்துடும், நான் நீ சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது காரணம் கேட்டால் நீ சொல்கிறதுனாலேன்னு சொல்லுவாங்க. அது நீ சொல்கிறதுனாலேயே நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். அப்போது ஒரு மனிதன் மீது முழுமையாக நம்பிக்கை போயிட்டா, அவர் உண்மையையே சொன்னாலும் அதை நம்ம கேட்க மாட்டோம். காரணம் என்ன? ஸ்ரத்தை இல்லைன்னா. இதுதான் அஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது. அஸ்ரத்தைனா
பிரமாணத்தின் மீது நம்ம மனதில் தோன்றுகின்ற நம்பிக்கையின்மை, அஸ்ரத்தா. அஸ்ரத்தான்னு சொன்னால் யார் அறிவை கொடுக்குறாங்களோ, ஒருத்தர் வந்து நமக்கு ஏதோ ஒரு உபதேசம் பண்ணுறார், அவர் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. மேபி அந்த உபதேசத்தைப்படி அவர் நடக்காமல் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அதுதான் நமக்கு முக்கியம். அவன் சொல்கிறான் அதுபடியே அவன் இருக்கிறது இல்லை, ஒருத்தர் சொல்கிறார் உண்மையே பேசணும் அப்படின்னு, ஆனால் அவர் லைஃப் பூரா பொய் தான் பேசுகிறாருன்னு நமக்கு தெரியுது. அப்போது அவர் பொய் பேசுறது வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் அவர் உபதேசிக்கிற வார்த்தை இருக்கே உண்மை பேசுனா நல்லது, அது பொய்யா இல்லையாங்கிறதான் இப்போ கேள்வி. நம்ம என்ன பண்ணிடுறோம், அவருடைய வாழ்க்கையையும் உபதேசத்தையும் கலந்து வச்சுட்டு அவரே இப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறதையும் நான் நம்ப மாட்டேன், வாய்மையே வெல்லும், அவர் சொல்கிற பெரிய பொய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அஸ்ரத்தா, எந்த ஷோர்ஸ்லேருந்து ஒரு அறிவு வருதோ அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பேர் அஸ்ரத்தா. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இனி ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது, அது என்னென்னா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே தலையாட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது இனி ஒரு எக்ஸ்ட்ரீம். அவர் வந்து நம்முடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் அல்லது உண்மைக்கே புறம்பாக சொன்னாலும் அது அவர் சொல்கிறதுனா நான் கேட்டுருவேன், அவர் சொல்கிறது தான் எனக்கு உண்மை அப்படின்னு சொல்கிறது. இது என்னன்னா, இது அதர் எக்ஸ்ட்ரீம். ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து நீ உண்மையை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நீ சொல்கிறதுனால, இனி ஒரு எக்ஸ்ட்ரீம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், நீ பொய் சொன்னாலும் நான் அதை நம்புகிறேன். இதுக்கு பேர் என்னென்னா குஷ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது. குஷ்ரத்தா இதை தான் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நம்பிக்கை தப்பு கிடையாது, நம்பிக்கையின்மை தப்பு, மூட நம்பிக்கையும் தப்பு. ஒருத்தர் மீது நம்ம எமோஷனலாக ஒரு அட்டாச்மெண்ட் உருவாக்கிட்டு அவர் என்ன சொன்னாலும் எஸ் எஸ் அப்படின்னு தலையாட்டிகிட்டு இருக்கிறது, இது என்னென்னா இது குஷ்ரத்தா. இப்படி இருந்தாலும் நமக்கு ஞானம் வராது, இதுவும் நமக்கு இருக்கக்கூடாது. சில பேர் வந்து அந்த குஷ்ரத்தைக்கும் ஸ்ரத்தைக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்பவே கூடாது, நம்புறவன் எல்லாமே தவறானவன்கிற எண்ணத்துக்கு வந்துடுறாங்க, நம்பிக்கையே க்வெஸ்டின் பண்ணுறாங்க, அது தப்பு. நம்பிக்கையை நம்ம க்வெஸ்டின் பண்ணக்கூடாது. வாட் கைண்ட் ஆஃப், எப்படிப்பட்ட நம்பிக்கை? அதனால தான் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரத்தையை மூணாக பிரிக்கிறார், சாத்விகமான ஸ்ரத்தா, ராஜசமான ஸ்ரத்தா, தாமசமான ஸ்ரத்தான்னு ஸ்ரத்தையே மூன்றாக பிரிக்கப்படுகிறது. இப்போ இங்கு வந்து நமக்கு சாத்விகமான ஸ்ரத்தை என்ன, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே வெறும் லட்சணம் தான் கொடுத்துருக்கார். நம்ம வந்து எது சாத்விகமான சரியான ஸ்ரத்தை, எதில் ஸ்ரத்தைங்கிறத நம்ம படிச்சிட்டோம். குரு உபதிஷ்ட வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசகன்னு சென்ற வகுப்பில் பார்த்துட்டோம். அதாவது உபனிஷத்தை உபதேசிக்கிறார் குரு. நம்ம என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், அந்த குருவிடத்திலும் உபனிஷத்து வாக்கியத்தினிடத்திலும் ஏற்படுகின்ற நம்பிக்கை. ஏன்னா அந்த உபதேசமும் என்னுடைய அனுபவமும் நான் கேட்குற காலத்தில் டேலி ஆகலை. என்னுடைய அனுபவம் வேறையாக இருக்குது, சாஸ்திரத்தினுடைய உபதேசம் வேறையாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறது, நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அஸ்ரத்தை. குஷ்ரத்தையில் என்ன ப்ராப்ளம்னா, சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டா நம்ம ஏற்றுக்கொள்வோம், நம்முடைய அனுபவத்தையும் நம்ம ரீட்டெயின் பண்ணிக்குவோம், உபனிஷத் சொல்கிறதையும் கேட்டு உள்ளே வச்சுக்குவோம். கடைசியில் என்ன சொல்லுவோம் தெரியுமா, உபனிஷத்து என்ன பிரம்மன்னு சொல்லுது அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் துக்கி தான், நான் சம்சாரி தான், அதாவது சமரசம்னு சொல்லி எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும், இந்த ஞானம் எந்த விதத்துலையும் பலன் கொடுக்காது. அதையும் ஒத்துக்கிறேன் இதையும் ஒத்துக்கிறேன்னா ரெண்டு நமக்கு புரியல அப்படின்னு அர்த்தம். இந்த மூட நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை இப்படியெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்கு தடை. இப்போ சில பேர் வந்து மூட நம்பிக்கையோடு இருக்கிறதுனால தான் ஸ்ரத்தைக்கு எகெயின்ஸ்டாக பேசுவாங்க, யாரையும் நம்பாத, நீயாக கண்டுபிடிச்சிக்கோ, குரு சாஸ்திரத்திலெல்லாம் நம்பக்கூடாது, நீயாக கண்டுபிடிச்சி நீயே உண்மையை உணரணும். இப்படி ஒரு ஃபிலாசபி வர்றதுக்கு என்ன காரணம்னா இந்த குஷ்ரத்தையை பார்த்து. இப்போ குஷ்ரத்தா அப்படின்னு சொன்னால் மூடத்தனமாக நம்ம நம்புறது, அதுவும் இருக்கக்கூடாது. பிறகு என்ன பண்ணணும்னா, எது ஸ்ரத்தை, பேலன்ஸ்டாக எது அப்படின்னு சொன்னால், நாம் வந்து உபனிஷத்திடம் குருவிடமிருந்து ஒன்றை கேட்குறோம், நம்முடைய அனுபவம் ஒன்றா இருக்குது. குஷ்ரத்தையாக இருந்தால் பிளைண்டாக அப்படியே நம்புறது, அதுவும் நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா என்னுடைய அனுபவம் கான்ட்ரடிக்ஷனாக இருக்கே.
அதே சமயத்தில் வந்து உபனிஷத்தையும் ரிஜெக்டும் பண்ணக்கூடாது. அப்படி நான் ரிஜெக்ட் பண்ணிட்டா அது அஸ்ரத்தை, நான் அப்படியே அதையும் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது குஷ்ரத்தை. பிறகு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, எது ஸ்ரத்தைனா என்னுடைய அனுபவம் இப்படி சொல்லுது, உபனிஷத்தினுடைய டீச்சிங் இப்படி இருக்கு, நான் வந்து என்னுடைய அனுபவத்தை குவெஸ்டின் பண்ணணும், உபனிஷத்தினுடைய உபதேசத்தை நான் குவெஸ்டின் பண்ணக்கூடாது. பிறகு நான் முயற்சி பண்ணி உபனிஷத்தினுடைய உபதேசம் எப்படி என்னுடைய அனுபவத்திற்கு முரண்படாதுன்னு புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு ஆட்டிடியூடை கொடுக்கறதா ஸ்ரத்தை. இப்போ ஸ்ரத்தை என்ன பண்ணும், உபனிஷத் வாக்கியத்தை ரிஜெக்ட் பண்ணாமல் வாங்கி வச்சுக்கும், நம்முடைய அனுபவத்தையும் ரிஜெக்ட் பண்ணாமல் வச்சுக்கும். இந்த ஸ்ரத்தை இந்த இரண்டையும் விசாரம் பண்ண வைக்கும். இப்போ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ப்ராப்ளம். குரு வந்து நீயே ஆனந்த சுரூபன்னு சொல்லும் பொழுது, நான் வந்து துக்கி, நான் ஒரு சம்சாரின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது, அப்போது உபனிஷத்துக்கு எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது. அது எதையோ ஒன்றை பார்த்து சொல்லுது, நான் எதையோ ஒன்றை பார்த்துட்டு ஒன்று சொல்கிறேன். சில பேர் வந்து ஒருத்தர் ஒன்றை பார்த்துட்டு ஒன்று சொல்லுவார், இனி ஒருத்தர் இனி ஒன்று பார்த்துட்டு அதே வேறு சொல்லுவார். காரணம் என்னென்னா, இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் வேறையாக இருக்கும். ஆகவே இங்கே ஸ்ரத்தை என்றால் என்னுடைய அனுபவத்தை உபனிஷத்தினுடைய உபதேசத்துக்கு முரண்படாமல் மாற்றுவது எப்படி, இப்படி நான் க்வெஸ்சன் பண்ணால் அதுக்கு பேர் ஸ்ரத்தை. அதுவும் சொல்கிறதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதே சமயத்தில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ரிஜெக்ட் பண்ணலை, அதை நான் அனலைஸ் பண்ணுறேன், என்னுடைய அனுபவத்தை நான் ஆராய்கின்றேன், பிறகு உபனிஷத்தினுடைய வாக்கியத்தை நான் ஆராய்ச்சி செய்கின்றேன். இங்கேயும் சாஸ்திரத்தில் இந்த இடத்துல ஒரு பெரிய விசாரம் பண்ணுவாங்க. அதாவது ஞானத்தை கொடுக்கறது வேதாந்த விசாரமா அல்லது வாக்கியமா, இப்படி ஒரு விசாரம். அதாவது உபனிஷத்தினுடைய ஸ்டேட்மெண்ட், டைரக்டான ஸ்டேட்மெண்ட்டே ஞானத்தை கொடுத்துருமா, அதாவது தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாக்கியமே ஞானத்தை கொடுத்துருமா, அல்லது வாக்கியத்தை விசாரம் பண்ணாதான் ஞானத்தை கொடுக்குமா? இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, விசாரம் பண்ணாதான் ஞானம்னு சொன்னால் அப்போ வாக்கியம் பிரமாணம் இல்லை, விசாரம் பிரமாணமாயிரும். அங்கே விசாரங்கும்போது தர்க்கம் ஆயிரும், அப்போ தர்க்க பிரதானமாக போயிடும். அதனால பெரியவங்கள்லாம் என்ன சொல்லி வச்சுருக்காங்க, விசாரங்கூட பிரமாணம் இல்லை, வாக்கியமே பிரமாணம். ஆனால் வாக்கியம் ஞானத்தை கொடுக்கலையேன்னா அதனால நீ விசாரத்தை பண்ண. இப்போ கண்ணே பிரமாணம், கண்ணில் நான் பார்க்குறேன் சரியாக தெரியலன்னா கண்ணாடி போட்டிருக்கோம், கண்ணாடி தான் அந்த பொருளை காட்டுதுன்னு அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது. அதாவது கண்ணாடி போட்டதுக்கப்புறம் எழுத்தை படிக்க முடியுது, எழுத்தை படிக்க முடியறதுக்கு காரணம் கண்ணாடி தான் காமிச்சிடக்கூடாது, கண்ணு தான் காரணம். ஆனால் அந்த கண்ணுக்கு கண்ணாடி உதவி செய்தது, கண்ணாடியினுடைய ரோல் வந்து ஹெல்ப் பண்ணுறது தான். ஏன் உன்னுடைய கண்ணில் டிஃபெக்டாக இருக்குது? அதே போல் விசாரம்ங்கிறது உபனிஷத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவ்வளோதான். உபனிஷத் வாக்கியம் ஞானத்தை கொடுக்குது, ஞானத்தை கொடுக்குற சக்தி அதுக்கு இருக்குது, ஆனால் அந்த வாக்கியத்தை புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு இல்லாததுனால பெரிய பெரிய வேதாந்த நூல்கள் எல்லாம் ரொம்ப தூரம் விசாரம் எல்லாம் பண்ணி கடைசியில் என்ன முடிவுக்கு வருவாங்க அப்படின்னா, இந்த விசாரம் எல்லாம் உன்னுடைய புத்தியை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான். உனக்கு வந்து புத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுங்கிறது போல் ஒரே ஒரு வாக்கியம் போதும். ரமண மகரிஷிக்கெல்லாம் ஒரு வாக்கியம் போதும். ஏன் சனகாதி முனிவர்களுக்கு சவுண்டும் கூட தேவைப்படலை, ஒரு சிம்பிள் போதும், சின்முத்திரையை காமிச்சாங்க அவங்களுக்கு புரிஞ்சாச்சு. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, வாக்கியம் எ ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன், ஒரே ஒரு கம்யூனிகேஷன் போதும். ஆனால் நம்ம மனதில் உடல் தான் நான் வாழ்ந்து பழகிட்டதுனால அந்த வாசனை போகாததுனால புத்தி வந்து தர்க்கத்திலேயே ஊறி இருந்ததுனால அதற்கான ட்ரீட்மெண்ட்டு தான் விசாரம். இப்போ விசாரம் பண்ணாதான் வாக்கியம் நமக்கு ஞானத்தை கொடுக்குது. அப்போ விசாரம் ஞானத்தை கொடுக்கலை, வாக்கியம் கொடுக்குது, அதுக்கு விசாரம் பண்ணி வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் விசாரம் பண்ணுறோம். இந்த விசார ஹேதுகு ஸ்ரத்தா. ஸ்ரத்தைக்கும் வாக்கியத்துக்கும் கூட கனெக்ஷன் கிடையாது. ஏன்னா உபனிஷத்து வாக்கியம்
அறிவை கொடுக்கறதுக்கு ஸ்ரத்தையை டிபெண்ட் பண்ணி கிடையாது. என்ன அது ஞானத்தை கொடுக்குது, அதுக்கு அவ்வளவு இண்டிபெண்ட், அது சுதந்திரமானது. ஆகவே உபனிஷத் வாக்கியம் நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஸ்ரத்த தேவையில்லை. உபனிஷத் வாக்கியத்தை படிக்கிறோம், நமக்கு புரியல, காரணம் நம்முடைய அனுபவத்துக்கு அது எகெயின்ஸ்டாக இருக்கு. உடனே என்ன பண்ணி ஆகணும், அந்த வாக்கியத்தை புரிஞ்சு அனுபவத்தை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விசாரம் தேவைப்படுது. விசாரம் தேவைப்படணும்னா மீண்டும் அந்த உபனிஷத் வாக்கியத்தை நான் பயன்படுத்தணும். அப்போ தான் ஸ்ரத்தைங்கிற ஒரு வேல்யூ தேவைப்படுது. இப்போ ஸ்ரத்தை இருந்தால் என்னுடைய அனுபவம் இப்படி சொன்னாலும் உபனிஷத் பொய்க்காது, உபனிஷத்து உண்மைதான் சொல்லுது. ஆகவே உபனிஷத்தை ரீடெயின் பண்ணிட்டு நான் வந்து விசாரம் பண்ணுறேன். அப்போ கடைசியில் விசாரம் எல்லாம் பண்ணும்போது என்ன உண்மை கடைசியாக நமக்கு தெரிய வருது, உபனிஷத்து வந்து நீ ஆனந்த சுரூபம்னு சொல்லும்போது உடலை நீக்கி நீன்னு சொல்லுது, நான் என்ன துக்கின்னு புரிஞ்சுக்கும்போது உடலோடு சேர்ந்து சைத்தன்யத்தை புரிஞ்சுட்டு சொல்லியிருக்கிறேன், இப்போ தான் உண்மை தெரியுது. இந்த உடலை நீக்குனதுக்கு அப்புறம்தான் உபனிஷத் என்னை பற்றி சொல்கிறது வந்து உண்மை. இந்த உடலோடு சேர்ந்துட்டா உபனிஷத்து நீ பிரம்மன்னு சொல்கிறது உண்மை அல்ல. அப்போ நான் வந்து உடலை கலந்து புரிஞ்சிட்டு இருந்திருக்கிறேன், உபனிஷத்து வந்து உடலை நீக்கி ஆத்ம அனாத்ம விசாரம் பண்ணி எனக்கு வந்து மீதி உள்ள அந்த சைத்தன்ய சுரூபத்தை தான் பேசுது அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு நம்ம ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு இடையில் இருக்கிற காரணம் வந்து ஸ்ரத்தை. அப்போ வந்து அஸ்ரத்தை இருக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து நம்ம அனுபவத்திற்கு முரண்பாக ஏதாவது சொல்லிட்டா உடனே இல்லை பொய் வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. ஒருத்தர் என்ன சொன்னாலும் அவர் சொல்கிறாருங்கிறதுக்காக நம்ம தலையாட்டக்கூடாது, அதுவும் வந்து எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பிறகு வந்து ஒரு விஷயத்தை கேட்டோம் அப்படின்னா அது அப்படியே மைண்டில் பெண்டிங் வச்சுட்டு நம்ம அனுபவத்து நம்ம அறிவோடையும் கலந்து தர்க்கத்தோடையும் கலந்து விசாரம் பண்ணி கடைசியில் தான் உண்மை வரணும். அந்த உண்மையை அடைஞ்சதுக்கப்புறம் ஞானம் வந்ததுக்கப்புறம் ஸ்ரத்தை அப்படிங்கிறதே நமக்குள்ளே இல்லாமல் போயிடும். எப்படி போகும்னா அது ஞானமாக மாறிடும், ஸ்ரத்தையே ஞானமாக உருவெடுத்து விடும். இப்போ ஸ்ரத்தை அப்படிங்கிற ஒரு வேல்யூவே அந்த நேரத்தில் இல்லை. ஆனால் ஸ்ரத்தைக்கும் ஞானத்துக்கும் ரொம்ப நமக்கு சம்பந்தம் இருக்குது. பிறகு வந்து இந்த இடத்துல எந்த பிரமாணத்தில் ஸ்ரத்தை நம்ம பார்த்தோம் போன வகுப்பில், கண்ணு வந்து சில இடத்துல தான் பொய்யானதை காமிச்சாலும் பல இடத்துல உண்மையை காட்டுறதுனால கண்ணு எதையெல்லாம் காட்டுதோ அதையே நம்ம நம்பி வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் வார்த்தை இருக்கே, சப்தம் இருக்கே, உபனிஷத் வாக்கியம் மற்றவங்களுடைய சப்த பிரமாணம் இருக்கே, அதில் பார்த்தோம்னா நம்ம காதில் கேட்கறதுல காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் எவ்வளவு விஷயத்தை காது வழியாக கேட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறது. ஜஸ்ட் சாயந்தரம் அமர்ந்து இன்னைக்கு காலையிலிருந்து காது எவ்வளவு விஷயங்களை கேட்டிருக்கு, அதுக்கு ஏதாவது மிஷின் கண்டுபிடிச்சி ஏதாவது வச்சுட்டோம்னு வச்சுக்குவோமே, அதுக்குள்ளே போய் உள்ளே போகிறதெல்லாம் ரிலே பண்ண, கண் மூலிமா எவ்வளவு ஞானத்தை அடைஞ்சிருக்கிறோம், நாக்கு மூலிமா எவ்வளவு ஞானத்தை அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காதில் ஒரு மிஷினை வச்சு அதை நம்ம ஈவினிங் ரிலே பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் இனி ஒரு டிடெக்டரை கண்டுபிடிக்கணும், அதில் எது உண்மை எது பொய், எவ்வளவு உண்மை இந்த காது கேட்டிருக்கு எவ்வளவு பொய்யை கேட்டிருக்குன்னு பார்த்தோம்னா உண்மை வந்து ஒன்றோ ரெண்டோ இருக்கும், அல்லது சின்ன உண்மையை பெருசுப்படுத்தி சொல்லியிருப்பார்கள். கடைசியில் பொய் பொய் தானே. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா காது வழியாக உண்மைங்கிற அறிவு எவ்வளவு வருதோ அதை விட பல மடங்கு பொய்யான விஷயமும் காது வழியாக நம்ம கேட்குறோம். இப்போ கண்ணு வழியாக ஒரு ப்ளூ கலரை பார்க்குறோம், கண்ணு வழியாக ஆகாசத்தையும் பார்க்குற ப்ளூவாக இருக்குது, ஆனால் உண்மையிலேயே அங்கே நீலம்ங்கிற வர்ணம் கிடையாது. ஆனால் ஒரு இந்த கார்பெட்டில் பார்க்குற ப்ளூ கலருங்கிறது உண்மை. அதே போல் காது வழியாக உண்மையும் போகுது பொய்யும் போகுது, காது வழியாக பொய் போகிறது தான் ரொம்ப அதிகம். ஏன்னா நம்மளும் வாய் வழியாக எவ்வளோ உண்மையை பேசிடுறோம், நம்ம மாதிரி தானே மற்றவங்களும் இருப்பார்கள், அதனால் பொய்யாக விழுந்துட்டுருக்கு. இதனால் என்ன ஆகிப்போச்சு, நமக்கை அறியாமல் சப்த பிரமாணத்தில் சம்சயம் சந்தேகம் நமக்கு ஒரு கேரக்டராக மாறிப்போச்சு. யாராவது ஒன்று சொன்னால் நம்மளுடைய நேச்சுரல் ஃபீலிங் வந்து
பொய் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கறது. அது சொல்லுவாங்க, அது போலீஸ் புத்தி அப்படின்னு சொல்கிறது. இந்த போலீஸ் எல்லாம் எப்படி ட்ரெயின்டு அப்படின்னா, சொல்லும்பா உண்மையை சொல்லும்பா, இவன் கேட்கும்போதே அவன் பொய் தான் சொல்கிறான்னு முடிவு பண்ணிட்டு இவன் கேட்டுட்ருப்பான். 99% அது உண்மையாக தான் இருக்குது, அது வேறு விஷயம். இதான் இப்படி ஒரு ட்ரெயினிங். ஏன்னா அவன் உண்மையை சொல்ல மாட்டான். அப்படி நம்ம என்ன ஆகிப்போச்சு, யார் என்ன சொன்னாலும் அது பொய் தான், உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதே ஆட்டிடியூடு நம்ம எரியாமல் குருக்கிட்டையும் வந்துடும், வேதாந்தத்துக்கிட்டையும் வந்துடும். அது சொல்கிறாரு. சில சமயம் குரு வந்து சிஷ்யனை வந்து புகழ்வார், ஏதோ பாவம் நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு சொல்கிறார், அதுவும் பொய் தான். அப்படி என்ன சொன்னாலும் நம்புறது இல்லை. சாப்பாடு கொடுத்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு தான் அவர் சொல்லுவார். அது எப்படி இருந்தாலும் இவங்க எப்படியே இருந்தாலும் பாவம் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, என்ன சொன்னாலும் நம்பாத மனநிலையை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். ஒரு சிஷ்யனுடைய லட்சணம் வந்து குருவிடத்துலேயும் வேதாந்த இடத்துலையும் மட்டுமாவது மாறணும். அது அந்த இடத்துல மட்டும் மாறினா போதும், மற்ற இடத்துல அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் ஒரு சேஃப். வேதாந்தத்தின் இடத்துல அப்படி இல்லாமல் அது அப்படியே உண்மை என்கின்ற அந்த ஓப்பன் மைண்டு, திறந்த மனம், இந்த இடத்துல நமக்கு வரணும். இந்த ஸ்ரத்தை அப்படிங்கிறது வந்து புண்ணிய பலன், தர்மத்தினுடைய பலன். அதாவது வந்து நாளையிலேருந்து ஸ்ரத்தை வச்சுக்கிறேன் அப்படியெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸ்ரத்தை அப்படிங்கிறது நமக்குள்ளே வரணும். அது எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு வந்து சரியான இடத்துல ஸ்ரத்தை இருந்தால் பலன் இம்மீடியட். அந்த பலனை அனுபவிக்கிற அளவுக்கு நமக்கு தவம் இருந்தால் ஸ்ரத்தை வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரத்தை வராது. ராவணனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு ரொம்ப பேர் இருந்தாங்க. ஆனால் ஏன் ராவணனுக்கு வந்து நல்லவங்க உபதேசம் பண்ணும்போது அந்த வார்த்தையில் ஸ்ரத்தை வரல? அதுதான் அவனுடைய விதி. விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நமக்கு விநாசம் வந்துடுதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பகவான் புத்தியை கெடுத்துடுவாராம். அதுக்கு ஒரு இடத்துல வேறொரு விளக்காசிரியர் சொல்கிறார், உன்னுடைய ஸ்ரத்தையே கெடுத்துடுவார் அப்படிங்கிறார். உனக்கு வந்து ஸ்ரத்தை ஏற்படாது சரியான இடத்துல, தப்பான இடத்துல தான் ஸ்ரத்தை வரும். இது வேதாந்தத்தில் மட்டுமல்ல, பிஸ்னஸில் லாஸ் ஆகணும்னா யார் நம்ம அழகான வார்த்தையில் சொல்லி ஏமாத்துறானோ அவன் இடத்துல ஸ்ரத்தை வரும். யார் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்து அவன் வந்து நம்ம எல்லாம் புகழ வரல மாட்டான். இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்க ஸ்துதி செய்ய மாட்டார்கள். ஏன்னா அவங்களுடைய அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ஸே அந்த மாதிரி ஒரு நேச்சரை கொடுத்துரும். உடனே அவங்க மீது அவன் பார் இவ்வளோ வரகண்டா இருக்கான்னு ஏதாவது ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அப்படி நமக்கு வந்து ஒரு மகத்தான பலன் அனுபவிக்கிற அளவு தவம் செய்திருந்தால் சரியான இடத்துல சாத்விகமான ஸ்ரத்தை வரும். ஆனால் ஸ்ரத்தையினுடைய வேல்யூவை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம அதற்காக முயற்சி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்ரத்தையை வளர்த்தி கொள்ளலாம். இந்த சப்த பிரமாணத்தில் இயற்கையாக நமக்கு ஸ்ரத்தை குறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம், இந்த சப்த பிரமாணம் பிரமா ஞானத்தை கொடுக்கறதுக்கு பதுவாக பிரமா அஜானத்தை அதிகமாக கொடுத்துருக்கு. அதனால இந்த சந்தேகம் நமக்கு இருக்கும். அதில் நம்ம வந்து சாத்விகமான மனசை அடைஞ்சு சாத்விகமான ஸ்ரத்தை அடையணும். இனி இதில் இனி ஒரு விஷயம், பொதுவாக சப்த பிரமாணம் வந்து ஒரு இன்னும் வேதாந்தத்தில் ஒரு பெரிய விசாரம் செய்வாங்க. அது வந்து இது நேரடியான ஞானத்தை கொடுக்குமா, பரோக்ஷ ஞானத்தை கொடுக்குமா, அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்குமா? சப்த பிரமாணம் பரோக்ஷ ஞானத்தை கொடுக்குமா, அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்குமாங்கிறது கேள்வி. பொதுவாக சப்த பிரமாணம் பரோக்ஷ ஞானத்தை தான் கொடுக்கும். உதாரணமாக பரோக்ஷ ஞானம்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து ரிஷிகேஷ் போகணும்னு முடிவு பண்ணுறோம். அங்கே போயிட்டு வந்தவங்ககிட்ட கேட்குறோம், அது இங்கே இருக்குது, எப்படி போகணும், அங்கே கிளைமேட்டு எங்கே தங்கலாம், உணவெல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நமக்கு ஒரு ஞானம் வந்தாச்சு. ஒரு மணி நேரம் அதை பற்றி அவர் சொன்ன உடனே நமக்கு ஞானம் வந்தாச்சு. இந்த ஞானத்தை பரோக்ஷ ஞானம்னு சொல்கிறோம். ஏன்னா இது டைரக்ட் ஞானம் கிடையாது, ஒரு சப்த ஞானம்தான். அல்லது கைலாஷ் போகிறது எப்படின்னு சொன்னால், போயிட்டு வந்தவங்ககிட்ட புஸ்தகத்தில் படிக்கலாம், இதெல்லாம் என்னென்னா டைரக்ட் நாலேஜ் இல்லை. அப்போது சவுண்டு சப்தம் எதை பற்றிய ஞானத்தை கொடுத்தது? ஒரு வேக் நாலேஜ். பிறகு நேரடியாகவே அந்த இடத்துல போகும்போது தான் நமக்கு டைரக்ட் நாலேஜ் கிடைக்கிது. அதனால் பொதுவாக சப்த ஞானம் வந்து நமக்கு வந்து நேரடியான ஞானத்தை கொடுக்காது,
பரோக்ஷ ஞானத்தை தான் கொடுக்கும். அக்ஷம்னா இந்திரியம், பர அக்ஷம்னா இந்திரியத்தோடு சம்பந்தப்படாத ஒரு வேக் நாலேஜ் தான் பொதுவாக கொடுக்கும். இப்போ இந்த அடிப்படையிலையும் பல பேர் என்ன முடிவு செய்துள்ளார்கள், வேதாந்தம் வந்து பிரம்மத்தை பற்றிய பரோக்ஷ ஞானத்தை தான் கொடுக்கும், ஜோச ஒரு இண்டிகேட் தான் பண்ணும். பிறகு என்னன்னா, அதுக்கு பிறகு நீ போய் அந்த பிரம்மத்தை அனுபவிக்கணும். ரிஷிகேஷை பற்றி நீ கேள்விப்பட்டது போகிறதுக்குள்ள வித்தியாசத்தை போல இந்த வாக்கியமே உனக்கு பிரம்மத்தை காட்டிராது. இந்த வாக்கியம் வந்து பிரம்ம எப்படிப்பட்டதுன்னு விளக்கி கொடுக்கும். பிறகு வேற உன்னுடைய அனுபவத்தினாலேயும் சமாதினாலேயோ தியானம்ங்கிற சாதனையினாலேயோ வேற பிரமாணத்தில் நீ டைரக்ட் நாலேஜ் அபரோக்ஷ ஞானத்தை அடைவாய். இதுவும் வந்து வேதாந்தத்தில் இருக்கிற ஒரு பெரிய தவறான கருத்து. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பொதுவாக சப்தம் பரோக்ஷ ஞானத்தை கொடுக்கும், ஆனால் பரோக்ஷ ஞானத்தை தான் சப்தம் கொடுக்குங்கிறது சப்தத்தினுடைய நிபந்தனை இல்லை, அது சப்தத்தை சார்ந்து கிடையாது. அந்த நிபந்தனை ஏன் சப்தம் பரோக்ஷ ஞானத்தை கொடுக்குதுன்னா, அது பிரமாணத்தினுடைய சொரூபமோ சுவாவமோ அல்ல. சப்தத்துக்கு இவ்வளோதான் சக்தி இருக்குன்னு அல்ல, சப்தம் பரோக்ஷ விஷயமாக இருந்தால், சப்தத்தினுடைய ஆப்ஜெக்ட் வந்து ரிமோட் ஆப்ஜெக்டாக இருந்தால் சப்தம் வந்து பரோக்ஷ ஞானத்தை கொடுக்கும். நம்ம கேலக்சியை பற்றி எல்லாம் படிக்கிறோம், இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் சிலதெல்லாம் அனுமானத்தில் படிக்கிறோம், அந்த ஞானமும் பரோக்ஷமாக தான் இருக்கு. ஒரு கால் சப்தத்தினுடைய விஷயம் டைரக்டாக நம்முடைய அனுபவத்திற்கு உட்பட்ட விஷயமாகவே இருந்தால் அந்த சப்தம் நமக்கு டைரக்ட் நாலேஜ் அது அபரோக்ஷ ஞானத்தையே கொடுக்கும். அதுக்கு நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து, இந்த 10 பேர் ஆற்ற கடந்து இவனை எண்ணாமல் 9 பேர்த்த எண்ணிகிட்ருக்கான். இப்போ இவன் 10வது ஆளை தேடிட்டுருக்கான், இவன் தான் 10வது ஆள். இந்த 10வது ஆளை தேடும்போது குரு வந்து உபதேசம் பண்ணுறார், சப்த பிரமாணம், நீ தான் அந்த 10வது மனிதன், இப்போ இவனுக்கு ஞானம் கிடைக்குது. இந்த ஞானம் பரோட்சமா அபரோக்ஷமா? இந்த ஞானம் கிடைக்கணும்னா ஒருத்தர் வந்து உபதேசம் பண்ணுறார் நீ தான் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஞானம், இந்த சப்தமே டைரக்ட் நாலேஜை கொடுத்துருது. காரணம், இந்த ஞானத்திற்குரிய விஷயம் இவனுக்கு ஏற்கனவே அனுபவத்திற்குரிய விஷயமாக இருக்கு. அதே போல் பிரம்மத்தை நமக்கு உபதேசிக்கும் போது எங்கேயோ இருக்கிற வஸ்துவாக அந்த பிரம்மன் இருந்தால் அது பரோக்ஷ ஞானமாக இருந்து பிறகு அங்கே போய் அந்த பிரம்மத்தை பார்ப்போம். இந்த பிரம்மமே ஆத்மாவாக இருக்கிறதுனால வாக்கியம் டைரக்ட் நாலேஜை கொடுக்கும், வாக்கியம் நேரடியாக ஞானத்தை கொடுக்கும். ஆனால் நான் வாக்கியத்தை படித்து ஒரு ஞானமும் வரலையேன்னா, வாக்கியம் கொடுக்கும் எப்பொழுதுனா அந்த வாக்கியம் நமக்கு புரிந்து விட்டால், அந்த வாக்கியம் புரிஞ்சாதான் நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும். இந்த வேதாந்த சாரத்தில் இதைத்தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இங்கே ஆசிரியர் வந்து ஒரு மகா வாக்கியத்தை எடுத்துட்டு அந்த வாக்கிய விசாரத்தை ரொம்ப டீப்பாக டெக்னிக்கலாமல் அனலைஸ் பண்ணி நமக்கு புரிய வைக்க போகிறார். அந்த வாக்கியம் புரியணும்னு சொன்னால் வாக்கியத்தில் உள்ள சொற்கள் புரிங்க வேண்டும். ஒரு 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 சென்டென்ஸ் புரியணும்னா சென்டென்ஸில் இருக்கிற வேர்ட்ஸ் புரியணும், வேர்ட்ஸ் புரிஞ்சாலும் அதுக்கு இதுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் புரியணும், அந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் புரியணும். அது எப்படி வாக்கியம் நமக்கெல்லாம் அறிவை கொடுக்குது, ஒரு வாக்கியத்தை எடுத்துகிட்டு ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம கடைசியில் ஞானத்தை அடைகிறோம், இதுதான் நமக்கு மேஜர் டாப்பிக்காக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், வேதாந்தம் என்கின்ற ஒரு சப்த பிரமாணம் பிரம்மத்தை பற்றிய போதிக்கின்றது, அது நமக்கு நேரடி ஞானத்தை கொடுக்கக்கூடியது. இது வந்து பரோக்ஷ ஞானத்தை கொடுக்காது, இது அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்கும். ஏன்னா சப்தத்திற்குரிய விஷயம் அபரோக்ஷமாக இருக்கிறதுனால. இந்த பூமாதேவியை தேடி நான் யாத்திரை போகிறேன்னு போனான்னா, யாரோ சொன்னாங்க நீ பூமாதேவியை போய் நமஸ்காரம் பண்ணால் உனக்கு நல்ல கதி கிடைக்கும்னு. இவன் யாத்திரை கிளம்பிட்டார், ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் சொல்கிறா பூமாதேவிங்கிறது நீ நின்றுட்டுருக்கிற மண்ணு தான், நீ அதே இடத்துல வணங்கலாம் அப்படின்னு. அப்போ தான் இவருக்கு புரிதோ இதுதான் பூமாதேவின்னு சொல்லி. இது என்னன்னா, ஞானமே டைரக்டான அந்த உபதேசமே டைரக்ட் நாலேஜை கொடுக்குது. அதே போல் குரு உபதிஷ்ட வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசக. இந்த ஸ்ரத்த ஏன் தேவைப்படுது, குருவுடைய உபதேசமும்
குரு எடுத்து கொள்ற வேதாந்த உபதேசமும் நம்முடைய அனுபவத்திற்கு முரண்பட்டு இருக்கு. ஆகவே ஸ்ரத்த வைக்கிறோம். ஸ்ரத்த வச்சு நம்முடைய அனுபவத்தையும் விட்டுறக்கூடாது, அதுவும் முழுமையா போய் சொல்லலை, அதுக்கும் ஒரு லாஜிக் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும், அதுதான் ஸ்ரத்த. சில பேர் வந்து ஆன்மீகம்ங்கிற பேர்ல எத்தனை பொய்யான நம்பிக்கையுடன் இருக்கின்றார்கள். உலகத்துக்குள்ள போய் பார்த்தா தெரியும், ஒரு குரு தன்னுடைய மனசுல தோன்ற ஏதாவது ஒரு கற்பனையை சொல்லிடுவார், நல்ல அழகான புஸ்தகத்தில் வேற டிசைன் எல்லாம் போட்டு பிரிண்ட் வேற பண்ணி கொடுத்துருவார். அது என்னன்னா அது அப்படியே உண்மையாக சில பேர் நம்புகின்றார்கள். அதனால பெரிய டேமேஜ் ஆகிறது இல்லை, ஏன்னா அவங்க ஒன்றும் அவ்வளோ சீரியஸாக நம்புறது இல்லை, ஏதோ நம்புறாங்க அவ்வளோதான். அது இதெல்லாம் என்னென்னா குஷ்ரத்தை சொல்கிறாரா கண்மூடித்தனமாக நம்புறது, அதுவும் கூடாது. அதே போல் கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடாது. பிறகு என்ன பண்ணணும்னா அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு அனுபவத்தோடு ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு நமக்கு சாத்விகமான ஸ்ரத்தை தேவை. இனி அடுத்த விசாரம், இந்த ஸ்ரத்தையை எப்படி வளர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு பல விசாரங்கள் இருக்குது. ஸ்ரத்தையை வளர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரத்தையினுடைய தரத்தையும் வளர்த்தணும். எல்லாத்துக்கும் ஸ்ரத்தை இருக்குது. மனிதர்கள் வந்து நம்பிக்கை என்கின்ற ஒரு உணர்வு இல்லாமல் வாழ முடியாது. ஒருத்தன் சொல்லலாம், எனக்கு வந்து நம்பிக்கையே எதில் எதுலேயுமே நம்பிக்கை இல்லைன்னு. கொஞ்சம் விசாரம் பண்ணால் அதுவே இவனுடைய நம்பிக்கை. நான் எதையும் நம்ப மாட்டேங்கிறதே இவனுடைய நம்பிக்கை தான். அதாவது ஆத்மாஸ்ரய தோஷம், செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் சொல்கிறது. அதாவது வந்து நான் ஊமை அப்படின்னு ஒருத்தன் பேசினான்னு வச்சுக்கோமே, அந்த வார்த்தையே செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். அதனால் வந்து நான் எதையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அது இவனுடைய நம்பிக்கை, நான் நம்பாமல் இருக்கிறது என்னுடைய நம்பிக்கை, இவங்களையெல்லாம் நம்புவேன் இவங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு அதுவும் நம்பிக்கை தான். அப்படி எல்லாமே நம்பிக்கை தான். மனித நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது. பிறகு நம்மளுடைய முயற்சி என்னென்னா நம்பிக்கையின் தரத்தை உயர்த்த வேண்டும். எதை நம்புனா நமக்கு வந்து நன்மை கிடைக்குமோ அந்த நம்பிக்கையின் தரம் உயர வேண்டும். இந்த இடத்துல அறிவில்லை, ஈஸ்வரனுடைய அருள் தான் நமக்கு உதவி செய்தாக வேண்டும். ஏன்னா இதுதான் சரியான இடம் அப்படிங்கிற அறிவு இருந்துட்டா நம்பிக்கையே தேவையில்லை. இதை நம்புனா எனக்கு வந்து மோட்சம் கிடைச்சிடும் என்ற ஞானம் ஏற்கனவே இருந்துட்டா நமக்கு நம்பிக்கையே தேவையில்லை, ஞானம் அது. ஆகவே இந்த இடத்துல தான் கண்ணை கட்டி காட்டில் போகிற மாதிரி, நமக்கு எங்கே போகணும் எதை நம்பணும்னு தெரியாது, அதே சமயத்தில் நம்பிக்கை தேவைப்படும். அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ செஞ்ச தவங்கள், அந்த தவத்தின் பலன்தான் நமக்கு சரியான இடத்துல நம்பிக்கையை கொடுக்கும். பிறகு மீண்டும் இந்த நம்பிக்கையெல்லாம் எப்படி வளரும் என்றால், ஒரு சிஷ்யன் வந்து குருகுலத்தில் போய் குருவோடு இருக்கான். இந்த இடத்துல நம்ம அஸ்யூம் பண்ண வேண்டிய குரு வந்து ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன். அவருக்கு ஞானத்தையும் அடைஞ்சிருக்கார், ஞானத்தில் கொஞ்சம் நிலை பெற்றிருக்கார். அப்போ அந்த சிஷ்யன் என்ன பண்ணுறான், குருவிடம் இருக்கின்ற ஞான பலனை பார்க்கின்றான். அவன் ஞானத்தை பார்க்கல, ஞானம் என்ன பார்த்துட்டான்னா இவனுக்கு ஞானம் வந்துடுமே. ஒரு குருவினுடைய மனதில் இருக்கிற ஞானத்தை சிஷ்யன் பார்க்குறான்னா சிஷியனுக்கு ஞானம் இருந்தால் தான் பார்க்க முடியும். அப்போ சிஷியனால் குரு எந்த ஞானத்தோடு இருக்காருங்கிறத பார்க்க முடியாது, அந்த ஞானத்தினுடைய பலனை பார்க்கலாம். ராகத்வேஷம் இல்லாமல் இருக்கிறது, அகிம்சையை பின்பற்றுறது, பிறகு வந்து என்ன லாஸ் ஆனாலும் அதுக்காக துயரப்படாதது என்ற ஞானத்தின் பலனான ஜீவன் முக்தியை பார்க்குறான். பிறகு சிஷியனுடைய மனதில் ஸ்ரத்தை உருவாகுது அல்லது உறுதிப்படுது. உருவானால் தான் குருகிட்ட வந்து அதையெல்லாம் பார்க்க முடியும். உருவான ஸ்ரத்த ஸ்ட்ராங் ஆகுது. ஏன் அப்படின்னா, ஏதோ ஒன்று நான் அடையாத ஒன்றை இவர் அடைஞ்சதுனால தான் இவர் வந்து சம்சாரியாக இல்லை. இவருக்கு வந்து லாஸ் ஆகும்போது என்ன வந்தாலும் இது இவரை துயரப்படுத்தலை. இப்போ இந்த சம்பவம், இப்போ அந்த குரு வந்து நாலு பேர் திட்டிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோமே, குரு வந்து சந்தோஷமாக கேட்டுட்டு அனுப்பிச்சி வைக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அப்போ இவனுக்கு சிஷ்யனுக்கு புரியுது, அப்போ இந்த நேரத்தில் இவருக்கு குரோதம் வரல, வெறுப்பு வரல, பயம் வரல அப்படின்னா நம்மிடம் இல்லாத ஒரு ஞானம், அதுதான் இதை கொடுத்துருக்கு. அப்போ அந்த ஞானத்தில் ஸ்ரத்த வரும். அந்த ஞானத்தை குரு என்ன சொல்கிறார், இது என்னுடைய புத்தியிலேருந்து வந்ததல்ல, அது உபனிஷத்து எனக்கு சொன்னது. உடனே உபனிஷத்தில் ஸ்ரத்த வரும். இப்போ ஸ்ரத்தை வளர்க்க காரணம் ஞான பலனை நாம் பார்க்க வேண்டும். ஞான பலனை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்ரத்த வந்துடும். எல்லாருக்கும் உயிரோடு இருக்கின்ற ஜீவன் முக்தர்கள் குரு கிடைச்சிருக்காது, கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் மகான்களினுடைய சரித்திரத்தையெல்லாம் நம்ம படிக்கிறோம்.
பெரிய மகான்களினுடைய வாழ்க்கையை நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, அதை படிக்கும் பொழுது அவர்களுடைய ஞானத்தை புரிஞ்சுக்க மாட்டோம், ஞான பலனை நம்ம படிக்கிறோம். உடனே ஒரு ஸ்ரத்தை ஏற்படுது. இப்போ இவர் இப்படி வாழ்ந்துள்ளார் என்றால் இவருக்குள்ள ஒரு ஞானம் வந்திருக்குது, அப்போ அந்த ஞானத்துக்கு இவ்வளோ ஒரு சக்தி இருக்குது என்று மகான்களினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து சென்ற மகான்களினுடைய வாழ்க்கையை படிக்கதன் மூலமாக. அதனால தான் பெரிய புராணத்தையெல்லாம் எழுதி வச்சாங்க. எதுக்கு நாயன்மார்கள் சரித்திரத்தையெல்லாம் எழுதி வச்சாங்கன்னா, ஸ்ரத்தைக்காகத்தான். இந்த பக்தியினுடைய பக்தியில் ஸ்ரத்தை வர்றதுக்கு, ஞானத்தில் ஸ்ரத்தை வர்றதுக்காகத்தான் மகான்களினுடைய வாழ்க்கையை படிக்கிறோம், வாழ்க்கை வரலாற தெரிஞ்சுக்கிறோம். சில பேர் ஸ்ரத்தை எக்ஸ்ட்ரா வருட்டுன்னு இல்லாதே கொஞ்சம் சேர்த்து எழுதிடுவாங்க. சங்கராச்சாரியார் வந்து தங்க நெல்லிக்கனியை கொடுத்தார், இதெல்லாம் எதுக்குன்னா அப்படியாவது ஸ்ரத்தை வரட்டும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். காரணம் என்னென்னா, பாமர மக்களுக்கு அப்படி சொன்னா தான் அவருக்கு வந்து இருக்கிற நெல்லிக்கனியிலேயே வைராக்கியம் இருக்குன்னா யாருக்கு அது புரியுது. அதனால இவங்களுக்கு என்ன வேல்யூவோ அதை சொல்லி அவர் வந்து தங்கத்தை எல்லாம் விட்டுட்டு போனார், இப்போ பட்டினத்தார் வந்து இதையெல்லாம் விட்டுட்டு போனார்னு ஒரு ஸ்ரத்தை நமக்கு வருது. அவர் ஞானம் அடைஞ்சு வைராகி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த செல்வமெல்லாம் ஒரு பழுவாக பார்க்குறார். ஒரு கழுதை வந்து ஒரு சுமை எப்படி அதுக்கு பேர்டனாக இருக்குமோ அப்படி பார்த்துருக்கார். அது ஆனால் நமக்கு என்னன்னா, ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இவ செல்வத்து மீது வேல்யூ, அதையவே விட்டுருக்கார். இப்படி மகான்களினுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், அது உயிரோடு இருக்கிற அல்லது வாழ்ந்து சென்ற, அதுதான் நமக்கு ஸ்ரத்தையை கொடுக்கும், ஸ்ரத்தையை வளர்க்கும். இந்த பேசிக் இனிஷியல் ஸ்ரத்தை இருக்கே அது நம்முடைய புண்ணியத்தில் வளர்த்தி கடைசியில் சாத்விகமான ஸ்ரத்தை வேதாந்தத்தில் நமக்கு வரணும். இனி ஸ்ரத்தையை பற்றி இறுதியான ஒரே கருத்து, அதாவது வேதாந்தத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கண்ணு வழியாக ஒரு பொருளை பார்க்குறோம், சரியாக பார்க்க முடியல, உடனே கண்ணு சரியாக காட்ட மாட்டேங்குது, நான் காதை பயன்படுத்துகிறேன்னு பயன்படுத்துவோமோ இல்லை நாக்கை பயன்படுத்துகிறேன்னு பயன்படுத்துவோமோ? ஒரு பொருள் என்ன கலரில் இருக்குங்கிற ஞானத்தை கண்ணு காட்டலினா மீண்டும் கண்ணை தான் பயன்படுத்தும். இல்லைன்னா வேற யாராவது கண்ணை பயன்படுத்தியாவது கேட்கணுமே தவிர காதையோ நாக்கையோ பயன்படுத்த முடியாது. அப்போது இந்த ஞானம் இதன் மூலமாகத்தான் வரும் அப்படிங்கிற உறுதி நமக்கு இருக்குது. அதே போல் உபனிஷத் கீதையெல்லாம் படித்து நமக்கு ஞானம் வரலினா, சில பேர் இவ்வளவு நாள படித்து பார்த்தாச்சு ஞானம் வரல, நீ விட்டுட்டு போயிடலாம் வேற எங்காவது போகலாம், நம்ம பேர் அப்படி போயிடுவாங்க. அப்படி போகாமல் பஞ்சதசியில் ஆச்சாரியர் சொல்லுவார், வித்யாரண்யர், நீ படித்து உனக்கு இன்னும் ஞானம் வரலினா, அது அவர் கொடுக்குற உதாரணம், சாப்பிட்டதுக்கப்புறம் பசிச்சதுன்னா இன்னும் சாப்பிடணும்னு அர்த்தம். நான் சாப்பிட்டாச்சே, சாப்பிட்டா பசி நீங்கும்னு சொன்னீங்களே, எனக்கு ரொம்ப பசிச்சது, ஒரு இட்லி சாப்பிட்டேன் பசியே நீங்களின்னு என்ன சொல்லுவோம், மறுபடியும் நீ ஒரு இட்லி சாப்பிடு, அது 25 ஆனாலும் பரவாயில்ல, அது உன்னோட கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு போனால் பசி நீங்குமோ அவ்வளவு தூரம் சாப்பிடு. அதே போல் விசாரம் பண்ணி எனக்கு ஞானம் கிடைக்கலைன்னா மீண்டும் விசாரம் பண்ணு, ஞானம் கிடைக்கிற வரைக்கும் படி. அப்போது உபனிஷத் என்கின்ற பிரமாணத்தை செகண்டு பிரமாணத்தில் வெரிஃபை பண்ணணுங்கிற எண்ணம் இல்லாமல், இதுக்கு நான் வேறு வெரிஃபிகேஷன் வேண்டாம், இது தான் ஞானத்தை கொடுக்குங்கிற உறுதி தான் ஸ்ரத்தை, வெரிஃபிகேஷனுக்கு போகக்கூடாது. எல்லாம் இந்த வெரிஃபை பண்ணி பண்ணி அதுக்கும் நம்ம மைண்டு கெட்டு போச்சு. இப்போல்லாம் என்னென்னா, ஒரு டாக்டர் ஒரு லேபில் ஒரு ரிசல்ட் வந்தால் செகண்ட் ஒப்பீனியனுக்கு போயிரு, தேர்ட் ஒப்பீனியன் போ, இது ரைட்டு தான், சர்ஜரியெல்லாம் இப்போ வந்து ஃபஸ்ட் ஒப்பீனியனுக்கு போகவே கூடாது, உண்மைதான். டாக்டர் விஷயத்தில் ஓகே, உடம்பு விஷயத்தில் செகண்ட் தேர்டு எவ்வளோ ஒப்பீனியன் வேணாலும் போகலாம், வேதாந்தத்துக்கு போயிடக்கூடாது. வேதாந்தம் படித்த எனக்கு புரியல, நான் செகண்ட் ஒப்பீனியன் யோக சாஸ்திரத்தில் போகிறேன், தேர்ட் ஒப்பீனியன் வந்து சாங்கிய சாஸ்திரத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு போயிடக்கூடாது, அது ப்ராப்ளம். மெடிசன் விஷயத்தில் கரெக்டு, ஆனால் வேதாந்த விஷயத்தில் ஒரே ஒரு ஒப்பீனியன் வேதாந்தம் மட்டும்தான், அது சரியாக புரிஞ்சுக்கிற வரைக்கும் பார்க்கணும். அதனால தான் வேறொரு ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்லுவார், கண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் சக்ஷுர்வத் சப்தே விஸ்வாசகன்னு சொல்கிறார். சக்ஷுர்வத்துனா கண்ணுக்கு, கண்ணில் உனக்கு எவ்வளோ விஸ்வாசம் இருக்கோ அதே நம்பிக்கை வேதாந்த வாக்கியத்தில் உனக்கு இருக்கும் பொழுது உன்னுடைய ஸ்ரத்தை நிறைவடைகின்றது, பூர்த்தி அடைகின்றது.
இனி நம்ம சாதன சதுஷ்டயத்தில் அடுத்த இறுதி சாதனைக்கு போவோம். 25வது முமுக்ஷுத்வம் மோக்ஷே இச்சா. இறுதி சாதனை முமுக்ஷுத்துவம். மிக அழகா சிம்பிளா லக்ஷணம் சொல்லிட்டார். மோக்ஷ இச்சா, மோக்ஷத்தில் விருப்பம். மோக்ஷ இச்சா, அதை நம்ம பிரிச்சோம்னா மோக்ஷத்தில், மோக்ஷே மோக்ஷத்தில், மோக்ஷ இச்சா, இச்சான்னா விருப்பம், மோக்ஷத்தில் இருக்கிற விருப்பம். அப்போ என்ன குவாலிஃபிகேஷன் இங்கே? விருப்பம்தான், ஆசை தான் குவாலிஃபிகேஷன். மோக்ஷம் அடையணுங்கிற ஆசை தான். மோக்ஷக மே பூயாத் இது தீவிர இச்சா. இப்போ இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்திக்கணும். த இச்சா அப்படின்னா விருப்பம் ஆசை, மோக்ஷ இச்சா அப்படின்னா மோக்ஷம் அடைய வேண்டும் என்கின்ற ஆசை. நம்ம சேர்த்து கொள்ள வேண்டிய வார்த்தை வந்து தீவிர இச்சா, தீவிரமான ஆசை. ஏன்னா மோக்ஷம் அடைய வேண்டும்ங்கிற ஆசை தான் குவாலிஃபிகேஷன்னா, உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம், எனக்கு தான் இருக்கே அப்படின்றோம். இந்த குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்கே, மோக்ஷம் அடையணுங்கிற ஆசை எனக்கு இருக்கே, இது எதுக்கு இருக்கிறத போய் எதுக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன் சொல்கிறீங்க அப்படின்ட்டுருவோம். அப்போ மோக்ஷத்தில் ஆசை அப்படிங்கிறது இருக்கிறது தான். இப்போ வந்து உனக்கு தலை வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம், அதுதான் இருக்கே. இருக்கிறது ஒரு குவாலிஃபிகேஷனாக சொல்ல மாட்டோம், இல்லாதது தான் அது குவாலிஃபிகேஷனாக சொல்லி டெவலப் பண்ணணும். எல்லாத்துக்கும் மோக்ஷத்தில் ஆசை இருக்குது, அந்த ஆசை தீவிரமாக இல்லை, முழுமையாக இல்லை, குறைவாக இருக்குது, அறக்குறையாக இருக்குது. சில பேர் வந்து நான் கிளாஸுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வராததுக்கு இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் ரொம்ப ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டாக ஆமாமா உண்மைதான்னு சொல்லிடணும். அதுக்கு மேலே பேசக்கூடாது, லாஜிக் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சொல்கிற காரணத்தை நம்ம அப்படியே ஒத்துக்கணும். உண்மை என்னன்னா ஒன்றுக்கு ஒன்றில் விருப்பம் குறைவாக இருக்குது, ப்ரையாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். நான் கிளாஸ் படிக்காததுக்கும் கிளாஸுக்கு வராததுக்கும் காரணம் எப்படி ஓப்பனாக சொல்ல முடியும், விருப்பமெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு எப்படி போய் சொல்கிறது? அதனால் பாலிஷ்டாக ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிறது, நம்மளும் அதை பாலிஷ்டாக கேட்டுக்கணும். அதெல்லாம் அவங்ககிட்ட உண்மையை சொல்லக்கூடாது, உங்களுக்கு ஆசையெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு, விருப்பமெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னெல்லாம் சொல்லக்கூடாது. அதாவது உள்ள விருப்பம் இருந்தால் எந்த ரீசனும் குறுக்க வராது, விருப்பம் இல்லைனா எனி ரீசன் கேன் கம், எந்த ரீசன் வேணாலும் உள்ளே வந்துடலாம். ஒரு கர்மம் பண்ணுறதுக்கு என்ன காரணம், கர்ம ஹேதுகு கக அப்படின்னு ஒரு கேள்வி. நம்மிடம் இருந்து ஒரு செயல் வரணும் அப்படின்னா அந்த செயலுக்கு என்ன காரணம், இன்வேரியபிளாக பார்த்தோம்னா காம கர்ம ஹேதுகு, ஆசை தான் செயலுக்கு காரணம். நம்ம மனசில் எத்தனையோ ஆசை இருக்கே, எந்த செயல் வெளிப்படும், எந்த ஆசை வெளிப்படும்னா தீவிர இச்சா, தீவிர காமக கர்ம ஹேதுகு. அதாவது ஒரு ஆசை வந்து என்னைக்கு அதிகரிக்குதோ அப்பொழுது தான் அது செயலுக்கு காரணமாகுமே தவிர, ஆசை குறைவாக இருந்தால் செயலுக்கு காரணமாகாது. இப்போ லேசாக பசிக்குதுன்னு வச்சுக்கோமே, சில பேர் அதே போதும் கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு, என்ன பண்ணுவாங்க, வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. பசி அதிகமாக அதிகமாக அப்புறம் தான் இச்சை அப்படியே அதிகமாக, சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு போகும், அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடணும் சாப்பிடணுன்ட்டு வந்துட்டு போகும். பசி ரொம்ப அதிகமாயிட்டா அது ரீங்காரமாக ஒழிக்கும், சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும். அப்போது இச்சை அதிகமானாதான், உறுதியானாதான் செயலாக வடிவெடுக்கும். இச்சை உறுதியாகலை அப்படின்னா அது வந்து செயலாக வடிவெடுக்காது. அதனால முமுக்ஷுத்துவம் என்றால் யார் இந்த மோக்ஷம் என்கின்ற இலக்குக்கு தகுதியுடையவர்கள்னா, யார் இந்த இலக்கில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளார்களோ, இந்த இலக்கு மீது யாருக்கு விருப்பம் அதிகரித்துள்ளதோ அவங்க தான் அதிகாரி. சில கோர்ஸ் படிக்கிறதுக்கு சில டெஸ்டெல்லாம் வைப்பாங்க, அதுவே எதற்குனா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து நீ எக்ஸாம் என்ட்ரன்ஸ் வரணும்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நீ படிப்பேன்,
இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா என்ட்ரன்ஸ் எல்லாம் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க மாட்டேன். ஆகவே அந்த இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் இது பண்ணுறதுக்கே தான் இந்த சில டெஸ்ட்டே. சில கஷ்டமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்குன்னா, அவனோட சில பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கா வேண்டான்ட்டு போயிடுவான். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இவன் கஷ்டப்படுவான், கஷ்டப்பட்டு இவன் வருவான். அதுவே முமுக்ஷுத்துவத்தை காட்டுகின்றது. அப்படி இங்கே முமுக்ஷுத்துவம் என்றால் மோக்ஷ இச்சா, மோக்ஷக மே பூயாத், மோக்ஷம் எனக்கு வரட்டும். மோக்ஷா மோக்ஷத்தில் விருப்பம். அந்த என்ன விருப்பம்னா தீவிரமான விருப்பம். இந்த தீவிரமான விருப்பம்தான் ஒன்று கர்மஹேதுகு செயல்படுத்தும். கர்மஹேதுகுன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம், மோக்ஷங்கிற லட்சியத்தில் எனக்கு விருப்பம் அதிகமாயிட்டா அதற்கான சாதனையில் நான் ஈடுபடுவேன். இப்போ அதற்கான சாதனையில் என்னை ஈடுபடுத்துவது யாருன்னா விருப்பந்தான். அது மட்டுமல்ல, ஒரு விஷயத்தில் விருப்பம் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்ச நாள் தான் செய்வோம், அதுக்கு மேலே நம்மளால் தொடர முடியாது. அப்படியே பண்ணாலும் ஏனோ தானம்னு ஏதோ கஷ்டப்பட்டு பண்ணும். விருப்பத்தோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் முழுமையாக ஈடுபட முடியும், முழுமையாக செயல்பட முடியும். அது கஷ்டம்னு சொல்ல மாட்டோம், அது சந்தோஷமாக அதை செய்வோம். இப்போ காமாக தீவிர காமக அல்லது தீவிர இச்சா மோக்ஷஹேதுகு, அது மட்டுமல்ல தீவிர இச்சா தியாகஹேதுகு. இந்த தீவிரமான ஆசை தான் தியாகத்துக்கும் காரணம். தியாகத்துக்கு எப்படி காரணம், ஒரு லட்சியத்தில் நமக்கு தீவிர ஆசை வந்தால் அந்த லட்சியத்திற்கு தடையாக எது வந்தாலும் அதை தியாகம் பண்ணுற சக்தி இருக்கே, அது இந்த இச்சை தான் நமக்கு கொடுக்கும். இந்த இடத்துல தியாகம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். காரணம், இந்த மோக்ஷத்துக்கு போகணும்னா எத்தனையோ விஷயத்தை தியாகம் பண்ணணும். முன்ன வந்து வேதாந்தமெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பர்சனாலிட்டியே ரொம்ப ரஃப்பாக இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் கோவிச்சுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிட்டு ரகலை பண்ணிட்டு இருந்திருப்போம். இந்த சாஸ்திரத்துக்குள்ளே வந்த உடனே நல்ல குணங்களை எல்லாம் அடைஞ்சிருவோம். யாரையும் புண்படுத்தாமல் மென்மையாக இருக்கிறது. உடனே என்ன ஆகும்னா நம்மையை சுற்றி ரொம்ப மக்கள் அன்பு பொழிய ஆரம்பிச்சிருவாங்க. வேதாந்த என்ன சொல்லுது, அசங்கம்னு சொல்லு, அவங்களையெல்லாம் விட்டு நீ போன்னு சொல்லுது. அப்போ தான் கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து நம்மையை கண்டு பயந்து ஓடிட்டுருப்பாங்க. கொஞ்சம் பர்சனாலிட்டி நல்லானுடனே எல்லாம் அன்பாக வந்து நிற்பார்கள். அப்போ அவங்க பேசுவாங்க, உங்கள் அறிவை கொடு, உன்னுடைய ப்ரெசன்ஸை கொடு, நீ வீட்டுக்கு வந்தாவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, உன் வீட்டுக்கு வந்து உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும். என்ன ஆகும்னா உறவுகள், நண்பர்கள், மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. எப்பொழுதுனா நம்மையை கண்டு பயந்தோடினவங்கெல்லாம் நம்மையை நாடி வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன வேணும் நமக்கு, அதுக்கப் இது சில பேர்த்துக்கு இதுதான் மோட்சம்னு முடிவு பண்ணி ஓகே நான் அடைய வேண்டியது அடைஞ்சாச்சுன்னு கூட்டத்தை கூட்டிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், அசங்கத்துவம். நமக்கு தனிமை தேவைப்படுது. நம்ம இந்த பர்சியூட்டில் நம்ம போகணும். முன்ன வெறுத்து ஒதுக்கினவங்க நம்ம வந்தா அந்த அன்பிலிருந்து விலகி வரணும். இந்த தியாகம் இருக்கே அது அவ்வளோ சுலபமாக வந்துடாது. இந்த இடத்துல தான் ஒரு தியாகம். ஏன்னா நல்லது தான், அவங்களுக்கு நம்ம போய் இருந்தால் நல்லது தான், தவறில்லை. ஆனால் நம்ம நிலையை யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிச்சு பார்க்கும் பொழுது தியாகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ரொம்ப வரும். இப்போ எதை நம்ம வேல்யூ பண்ணுறோமோ நம்மையும் சில பேர் வேல்யூ பண்ணுவாங்க. அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு வரணும். இப்போ எப்படி நம்ம குழந்தை வளர்ந்த உடனே பழக்க தோஷத்தில் அது நம்ம கையை பிடிக்க வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நீ தனியே மேலே நட அப்படின்னு சொல்லி நம்ம அந்த குழந்தைக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸை கொடுக்குறோம். அதே போல் உலகத்தை நம்ம விட்டுட்டு தனிமையில் வர்றதுக்கான தியாகத்தை இந்த முமுக்ஷுத்துவம் தான் கொடுக்கும். சாதனையில் செயல்படுத்தி இடையில எப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் வந்தாலும், உறவுகள், பணம், புகழ், இந்த புகழ் இருக்குது அது இதை விட பெரிய விஷயம், இதெல்லாம் நம்ம வேண்டான்னு சொல்கிறது வந்து முமுக்ஷுத்துவம் தான். இந்த முமுக்ஷுத்துவம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு சாதனையினுடைய அவாந்தர பலனை என்கேஷ் பண்ணிக்குவோம், உடனே வாங்கி வாங்கி அனுபவிச்சுருவோம். ஒரு தவம் பண்ணால் அதுக்கு புகழ் வரும், பணம் வரும், உடனே அதை அனுபவிச்சுருவோம். அதை வேண்டான்னு ரெசிஸ்ட் பண்ணுற சக்தி இந்த தீவிர இச்சா முமுக்ஷுத்துவம் தான் கொடுக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு விவேகம்னு ஒன்று பார்த்தோம். இந்த விவேகம் எதை என்ன பண்ணுச்சு, நித்தியம் அனித்தியம்னு பிரித்து காட்டுச்சு. இதெல்லாம் நித்தியம், இதெல்லாம் அனித்தியம்னு சொல்லி அனித்தியமான பொருளின் இடத்துல வளர்த்தி கொள்ள வேண்டிய குணம் வைராக்கியம்னு பார்த்தோம்.
நித்தியமான வஸ்துவிடம் வளர்த்தி கொள்ள வேண்டிய குணம் வந்து முமுட்சுத்துவம். அப்போ நம்மளோட டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா விவேகம் ஹெட்ல தலையில் நிற்கிது. அந்த விவேகம் வந்து வைராக்கியம், முமுட்சுத்துவம் இதற்கு மூலம். விவேகம் காட்டி கொடுத்த அனித்திய வஸ்துவிடத்தில் நம்மளுடைய எமோஷ்னல் உணர்வு வந்து வைராக்கியமாக வரணும். விவேகம் காட்டி கொடுத்த நித்திய வஸ்துவிடம் நமக்கு வந்து முமுட்சுத்துவம், ஆர்வம், விருப்பம் வர வேண்டும். இந்த விருப்பம் கொஞ்ச நாள் தான், இதுவும் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்லை. சில பேர் முமுக்ஷானந்தான்னு பேரை வச்சுக்கிறது, வாழ்க்கை பூரா முமுக்ஷுவாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் கிடையாது. இந்த முமுக்ஷுத்துவம் எது வரைக்கும்னா அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் தான். அந்த லட்சியத்தை அடைஞ்சதுக்கப்புறம் முமுக்ஷுத்துவங்கிறது கிடையாது. எப்படி ஸ்ரத்தை ஒரு பாலமோ அதே போல் முமுக்ஷுத்துவமும் ஒரு பாலம்தான், ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அந்த காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், முமுக்ஷுத்துவங்கிற ஒரு குணத்தை நம்ம வளர்த்திக்கணும். இந்த முமுக்ஷுத்துவம் இருந்தால் தான் நம்ம தொடர்ந்து போக முடியும். பிறகு திதிக்ஷான்னு ஒரு வேல்யூவை பார்த்தோம், சகிப்புத்தன்மை. இந்த திதிக்ஷையே காரணம் முமுக்ஷுத்துவம். அதிக விருப்பம் ஒரு விஷயத்தில் நமக்கு இருந்தால் அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு எவ்வளவு பெயின் வந்தாலும் நம்மால் சகிச்சுக்க முடியும். விருப்பம் இல்லாத ஒன்றில் நமக்கு ஒரு சின்ன பெயின் வந்தாலும் நம்மால் சகிச்சுக்க முடியாது. இப்போ ஒரு கிரிக்கெட் ஒரு கேம் இருக்குது, அதை போய் ஸ்டுடியோ அதை போய் பார்ப்பான், எங்கே என்ன ஸ்டேடியத்தில் போய் பார்ப்பான், வெயில் அமர்ந்து கொண்டு அவ்வளவு நேரம் காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் சாப்பாடு இல்லாமல் ஒழுங்கான தண்ணி இல்லாமல் ஒரு நாள் முடியுது. காரணம் என்ன, முமுக்ஷுத்துவம், அவ்வளவு ஒரு விருப்பம். ஏர் கண்டிஷன் ரூமில் ஒரு மணி நேரம் நல்ல சோஃபாவில் உட்காந்துட்டு கிளாஸ் கேளுனா முடியுதானா, கஷ்டமாக இருக்குது. அப்போது காரணம் என்னென்னா, இது வலிக்குது அது வலிக்குதுன்னு ஏதாவது ஒரு ரீசன் வந்துடும் நமக்கு. ஒரு முமுக்ஷுத்துவம்னு ஒன்று இருந்து கொண்டால் அது வந்து எவ்வளவு ஒரு பெயின் வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி முமுக்ஷுத்துவம் கொடுத்துரும், அந்த முமுக்ஷுத்துவமே கொடுத்துரும். இப்போ அந்த விருப்பந்தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணும்னா அந்த பெயினை மறைச்சிடும். இப்போ உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா பெயின் கில்லர் போடுறோம், பெயின் கில்லர் என்ன பண்ணுதுன்னா பெயினை மறைச்சிருது. அதே போல் வந்து இந்த தவம் பண்ணுறதுனால வர்ற பெயின் இருக்குல்ல, அதை மறைக்கிறது வந்து முமுக்ஷுத்துவம். அந்த முமுக்ஷுத்துவம்னா சந்தோஷமாக பண்ணுவோம், விருப்பமாக பண்ணுவோம், விருப்பத்தோடு விளையாடுறது போல் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டால் நம்மால் அதை செய்ய முடியும். இந்த கை கால்கள் எல்லாம் விளங்காத குழந்தைகளுக்கு சில எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த குழந்தைகளுக்கு மூமெண்ட்டு கொடுக்கணும். ஒரு நாள் அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் சின்ன குழந்தைங்க தான், 5 வயசுலேருந்து 10-15 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள். ஒன்றுக்கு கை இருக்கா, சரியாக வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது. அவங்கள போய் கை காலையெல்லாம் இப்படி அப்படி மூமெண்ட்டு கொடுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், அழுகுங்க. அதனால் அந்த டீச்சர் ஒரு முறை என்ன பண்ணாங்க, அப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஃபிலிம் சாங்கை போட்டு விட்டுட்டு டான்ஸ் ஆடுன்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த குழந்தைக்கு என்ன பண்ணும், அந்த சினிமா பாட்டை கேட்டுட்டு ஆடும் விழுகும் எல்லாம் பண்ணு ஜாலியாக ஆடிட்டுருக்கும். இவங்க என்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க நினச்சாங்களோ அதை விட 10 மடங்கு அந்த குழந்தைய நேச்சுரலாக பண்ணிடும். எப்படி முடிஞ்சுதுன்னா அந்த பெயினை எது மறைச்சதுன்னா அந்த பாடு, அது அந்த நேரத்தில் வந்து லேட்டஸ்ட் பாட்டாக இருக்கணும். அப்போ அந்த குழந்தைய கேட்டுட்ருக்கிற ஒரு லேட்டஸ்ட் பாட்டை போட்டுட்டு என்ன இந்த இடத்துல இந்த பாட்டை போடுறாங்களேன்னு நான் போய் பார்த்தா இந்த அந்த பாட்டை போட்டு குழந்தைய விளையாடிட்டுருக்கு. இதுதான் எப்படின்னா இது விருப்பம். இப்போ விருப்பமான ஒன்று இருந்ததுன்னா அந்த பெயின் தெரியாது. எல்லா குழந்தைகளும் காலையில் எந்திரிக்கிறதுக்கு 8-9 ஆகும். தீபாவளி மட்டும் ஏன் 5 மணிக்கு எந்திரிக்க முடியுதுன்னா விருப்பம். எந்திரிச்ச உடனே விருப்பமான ஒன்றை செய்யலாம் அப்படிங்கும்போது அதனால் அந்த ஒரு உற்சாகம் வந்துடுது, அந்த பெயின் தெரியறதில்ல. அந்த 5 மணிக்கு எந்திரிக்கிறதுல ஒரு பெயின் இருக்குது, அந்த பெயினை எது மறைச்சதுன்னா அந்த பெயின் கில்லர் என்னன்னா முமுக்ஷுத்துவம். அப்படி நமக்கு விருப்பத்தை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா விருப்பம் நமக்கு அதிகரித்து விட்டால் பிறகு இந்த சாதனையில் நம்ம போகும் பொழுது திதிக்ஷா வருகின்ற தடை ஃபஸ்ட்டு தடையாக தெரியாது, பாதையாக தெரியும். என்னைக்கு வந்து தடைங்கிறத நீக்கி பாதைன்னு நம்ம பார்க்கணும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரக்கிங் போகிறோம், கரடு முரடான பாதை இருக்குது,
உடனே வந்து தடைன்னா சொல்லுவோம், அதை போய் நீ தடைன்னு எதுக்கு அங்கே போற, இட்ஸ் எ பாத், நம்ம விரும்பி போகிற பாதை அது, அது அப்படித்தான். சில சமயம் நான் இப் கஷ்டப்பட்டு தான் நடக்கணும், அது நம்ம விரும்பி போகிறோம், அதை நம்ம தடைன்னு சொல்லாமல் பாதைன்னு சொல்லணும். அதனால் இந்த முமுக்ஷுத்துவம்னு வந்துட்டால் தடைங்கிற வேர்டே நம்ம மைண்டிலிருந்து போயிடும். நோ அப்டக்கல், எல்லாமே பாதை தான், எல்லாமே ப்ராசஸ் தான். இதை யார் இப்படி சொல்லுவான்னா, இந்த விருப்பமே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்முடைய அடுத்த டியூட்டி என்னென்னா, நம்ம இடத்துல முமுக்ஷுத்துவம் இல்லாமல் இல்லை, இருக்கின்றது, ஆனால் தீவிரமாக இல்லை, அது மந்தமாக இருக்கு. மந்த முமுக்ஷுத்துவம் அப்படியே கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து தீவிர முமுக்ஷுத்துவம் ஆகணும். இவர் பின்னாடி அடுத்ததில் ஆசிரியர் சொல்ல போகிறார், அது எந்த அளவுக்கு தீவிரமாகணுங்கிறதுக்கு எக்ஸாம்பிளே சொல்ல போகிறார். அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம், தலையில் தீ பிடிச்சவன் தண்ணியை நோக்கி எவ்வளவு வேகமாக போவானோ அந்தளவுக்கு இவன் ஞானத்தை நோக்கி போகிற அளவுக்கு இவனுக்குள்ள பேர்னிங், அந்த ஒரு விருப்பம் வர வேண்டும். இந்த விருப்பமெல்லாம் மீண்டும் இந்த விருப்பம் வர்றது தான் நம்ம சித்தசுத்தின்னு சொல்கிறோம். இந்த விருப்பம் மேலான விஷயத்தில் ஆசைப்படுறது சித்தசுத்தி, கீழான விஷயத்தில் ஆசையை விடுறது வைராக்கியம். கீழான பொருளை விட்டு மனசு விட்டால் அதுக்கு பேர் வைராக்கியம், மேலான பொருளை மனசை பற்றினால் அது முமுக்ஷுத்துவம். அதனால் இந்த மூன்று ஒரே, விவேகம், வைராக்கியம், முமுக்ஷுத்துவம், அது ஒரே ஒரு சர்க்கிள்குள்ளே வரும். விவேகம்தான் ஹெட்டு, அது வந்து ரெண்டு பீமை கொடுக்குது, வைராக்கியத்தை காட்டி கொடுக்குது, வைராக்கியத்துக்கான இடத்த காட்டி கொடுக்குது, முமுக்ஷுத்துவத்துக்கான இடத்த காட்டி கொடுக்குது. பிறகு கர்மயோகத்தின் மூலமாக, சத்சங்கத்தின் மூலமாக இந்த முமுக்ஷுத்துவம் வந்து சத்சங்கத்தில் தான் வளர்த்தி கொள்ள முடியும். அதே ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் இருக்கிறவங்களோட அசோசியேட் வைக்க வைக்க முமுக்ஷுத்துவம் வளரும். இதில் விருப்பம் இல்லாதவர்களோடு அசோசியேட் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற முமுக்ஷுத்துவமும் போயிடும். அப்புறம் முமுக்ஷுத்துவம் கொஞ்சம் வந்திருக்குன்னு என்ன பண்ணணும்னா, இந்த முமுக்ஷுக்கள் சேர்ந்துட்டு உடனே ஊர்வம்போ வேறு விஷயமா பேசிடக்கூடாது, அது சம்பந்தமாக தான் பேசணும். இப்போ நம்ம கிளாஸுக்கு வந்திருக்கிறோம்னா ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு போயிடணும், வேறு ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே டெவலப் பண்ணிக்கக்கூடாது. இப்போ ஸ்டூடெண்ட்டு ஸ்டூடெண்ட் இன்ஸ்பைரிங் ஈச் அதர், அப்படி முமுக்ஷுத்துவத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும். இத்துடன் சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிற விசாரம் முடிவடைகிறது. அடுத்த ஸ்லோகத்தில் வந்து பிரமாணத்தை கொடுத்து இனி அடுத்த தலைப்பான குரு உபசதனம் அதை கூறப்போகின்றார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.